That it seems. Ningo. ஆயில் வந்து போட்டிருக்கேன் ஆயில் வந்து நல்லா வந்து காயட்டும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஆயில வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கடுகு இருக்கும் ஸோ நல்லா பொறிஞ்சிட்டு இருக்கும் கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கடலப்பருப்பு வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கும் தேவையான அளவுக்கு ஆனியன் வந்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து வதக்கும் ஸோ நல்லா வந்து வதங்கும் ஸோ இது டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ வந்து நல்லா வதங்கும் ஸோ நல்லா வந்து
இது நல்லா வந்து வதங்கட்டும். மேக்ஸிமம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ பெருங்காயம் வந்து போடலாம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு கல்லு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே வந்து லைட்டாக தான் ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து இப்போ போகிறோம். பூண்டோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து போட்டிங்கன்னாக்கா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி கொடுப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா பேரங்காய் வந்து போட்டு பேரங்காய் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை மாட்டிக்கணும். ஸோ பேரங்காய் வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கனா ஹோம்மேட் மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஸ்பைசி வந்து எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவோம். ஸோ நான் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் தட் இது வந்து பார்த்திங்கன்னா பீரங்காய் வந்து கோல்டு. ஸோ தட் மிளகாத்தூள் வந்து நான் அதிகமாக ஆட் பண்ணுறேன். கோல்டு வந்து அதிகமாக ஆகுது. இதில் அதிகமாக வந்து பெப்பர் பொடி போட்டுருக்கோம் இந்த மிளகா பொடியில். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போடுறோம். தேவையான ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு வந்து பீரங்காயில் வந்து தண்ணி வந்துவிடும். தண்ணி தண்ணி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து கொதிக்கும். பார்த்தீங்கன்னா மூணு விசில் வந்து வரேன். விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேக வைக்கலாம். வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆறிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கிடாக இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வேணால் ரொம்ப கிரேவி மாதிரி வேணால் ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ அப்புறம் வந்து இது வந்து கொதிக்கிட்டோம். உப்பு பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. ஸோ கொதிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு. நல்லா வந்து கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 10-15 minutes இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ கொதிச்சுன்னா போதும். நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கொதிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டமாட்டா ஆனியன் சட்னி வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் புதினா மிளகா டமாட்டா ஆனியன் செய்யணும் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கோம். நம்ம அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசி அது சொதட்டு அரைச்சி வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போட்டுருவோம். ஆயில் போட்டு ஆயில் நல்லா காய்க்கும். ஸோ ஆனியன் மிளகா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு.